காங்கிரஸ் எங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய தலைவர் ராகுல் காந்தியுடைய அலை வீசிக் கொண்டிருக்கிறது. அங்கே அரசமைப்பது உறுதி என்று மக்கள் எல்லாம் அவர்களுக்கு உறுதி செய்ய கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மனநிறைவோடு 2 நாட்கள் பிரச்சாரம் செய்துவிட்டு சென்னை திரும்புகிறார். பாஜகவுடைய பிரச்சாரம்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? அவர்கள் மக்களை நம்பியில்லை, இயந்திரத்தை நம்பி இருக்கிறார்கள். அதுவும் இந்த தேர்தலில் ஈடுபடாது. அதே போல பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என்ன இதெல்லாம் வந்து தாறுமாறா உயர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு உண்டான ஏதாவது குறைக்கிறதுக்கு உண்டான வழிகள் ஏதாவது? விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி உயர்வு, முறையில்லாத ஜிஎஸ்டி வரி வசூலிப்பது, இதுதான் பாஜகவுடைய வேலை. மக்களுடைய நலனில், மக்களுடைய வாழ்க்கையில் அக்கறையில்லாத அரசாக ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேல் பாஜக ஆட்சி செய்து வருகிறது. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார்கள். அது இப்பொழுது நடக்கப் போகின்ற மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தலில் அதை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் பெட்ரோல் டீசல் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இறக்காமலே வச்சிருக்காங்க, ஒரே ரேட்டாகவே நினைச்சிட்டு இருக்கு. அது அம்பானி ரிலையன்ஸ் நிறுவனம் வைத்திருக்கும் வரை இறக்க மாட்டார். மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நான் இன்னும் அந்த மாநாட்டுடைய உரையை கேட்கல, 2.5 மணி நேரம் விமான பயணம் முடிந்து வந்திருக்கிறோம். உரையை கேட்டுவிட்டு நான் பத்திரிகையாளரை சந்திப்பேன். மாநாட்டில் அரசியல் தொழில்நுட்பம் தான் வளரணுமா, அறிவியல் தொழில்நுட்பம் தான் வளரணுமா, அரசியல் வந்து வளரக்கூடாதா, மாறக்கூடாதான்னு சொல்லி நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு. அவர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாரு? இல்லை, இயற்கை என்பதே மாற்றம் தான், மாற்ற முடியாது. எங்கே பார்த்தாலும் மாற்றங்கள் ஏற்படும். இப்போ பாஜக ஆட்சினா மாற்றம் ஏற்பட போகிறது. அது மாதிரி மாற்றம் மட்டும்தான் மாற்ற முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது புதிய கூற்று ஒன்றியம் கிடையாது. சார், மாநாடு வந்து முடிக்கிறதுக்கு உண்டான டைமிங்க்கு முன்னாடியே நீங்கள் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் தரப்புலேருந்து அழுத்தங்கள்லாம் சில கொடுக்கப்பட்டு வருவதாக ஒரு தகவல், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெரியல, ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் மாநாடு கூட்டங்கள் நடத்தலாம். அப்படி காவல்துறை நடந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தபோது நான் ஊரில் இல்லை, 2 நாளாக இப்போ தான் வந்திருக்கேன். நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன். தேங்க்யூ. பயமரியாக குழந்தை ஏதாவது பாம்பை பிடிச்சி விளையாடும், குழந்தை வந்து நான் பாம்பு வந்து அரசியல் சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு சார். எல்லோரும் அப்படி தானே வளர்ந்ததுருக்கோம். நாமும் சின்ன வயசு, நாங்களாம் சின்ன வயசில் பாம்பு பிடிச்சி தான் வளர்ந்துருக்கோம். எல்லோருக்கும் அது பொருந்தும். அதாவது அவர் என்ன பேசியிருக்காரு, என்ன கருத்து, எந்த திசையில் போக போகிறாரு, அதெல்லாம் பார்த்துட்டு நான் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.